back to our channel Harisha Vlog. So innikena video paakapora appadina makeup video danga paakapora. So na indha makeup me podala, en face natural ah irukku. Na face wash mattum dhaan pandrenga, adhu kallamavu and பாசிப்பயிர் வந்து மிக்சியில் அடிப்போலையா அது மாதிரி அது பண்ணி மிக்சியில் ரெண்டையும் பவுடர் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் ஸ்கின்ல பாருங்கள் எனக்கு ரொம்ப பிம்பிள் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிளோட மார்க் தான், டார்க்காக இருக்குல்ல இதெல்லாம். அதுக்கப்புறம் இது பண்ணி பார்க்கலான்னு பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஒர்க் ஆகுது. எனக்கு ஒரு 2 மந்த்தாக பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு இந்த 2 மந்த்தில் ஒரு பிம்பிள் கூட எனக்கு வரவே இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் இந்த சோப்பு எதுவுமே ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, விட்டுட்டேன். நான் அதிகம் பிராண்டடாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ யூஸ் பண்ணலை. பிகாஸ் நேச்சுரலாக யூஸ் பண்ணால் லேட்டாக தான் ரிசல்ட் கிடைக்கும், ஆனால் நல்லாவே இருக்கும், அது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மேக்கப் வந்து எஸ்பெஷலி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். அவங்க வந்து எப்படிக்கா மேக்கப் பண்ணுறது, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு தெரியலக்கா, ஏதாவது வீடியோ பார்த்தாலும் நிறையா ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு அதெல்லாம் வாங்கிறதுக்கு முடியாது, சின்னதாக ஒரு 4-5 ப்ராடக்ட் வச்சு நான் வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்குமே டார்க் சர்க்கிள்லாம் இருக்குன்னு பார்த்தாவே தெரியும், கேமராவில் தெரியல, ஆனால் பட் நேரில் தெரியும். நான் லைட்டாக டிம் டிம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதா? ஸோ நல்லாவே தெரியும், ஃபுல்லாக எனக்கு ஓவராக தெரியும், ஏன்னா நான் கொஞ்சம் லைட்டாக இருக்கேன்னா. ஸோ அதனால டார்க் சர்க்கிள் நல்லாவே தெரியும். அதே மாதிரி எனக்கு டார்க் ஸ்பாட் அப்பப்போ பிம்பிள் தான் என்னோடய மிரர் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சும்மா சின்னதாக இருக்கும். ஸோ இந்த திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த திங்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், மேக்கப் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுதான் என்னோடய மேக்கப் பாக்ஸ். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினா அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி நான் என்னென்ன ப்ராடக்ட்னு எடுத்து வச்சுக்குவேன், ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன், லிப் பாம், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், ஃபவுண்டேஷன் ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கேன் ரெண்டுமே, அதனால் அதுக்காக யூஸ் பண்ணிக்கேன். ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஐஷோட பேலட் ரெண்டுமே, நான் என்ன சாரீ கட்டுறனோ அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் எடுத்துக்குவேன். ஸோ அது ரெண்டும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ப்ரஷஸ், நான் மோஸ்ட்லி ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபிங்கர்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன், ஏன்னா அதுதான் நல்ல ஒரு மர்ஜ் ஆகி நம்ம ஃபிங்கரை விட வேறு எந்த ப்ரஷ்மே தேவையே இல்லை. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்காரா, அதுக்கப்புறம் வந்து ஐலைனர், ஐப்ரோ பென்சில், காஜல், அவ்வளோ லிப்ஸ்டிக், மேக்கப் ஃபிக்ஸர். ஸோ மேக்கப் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டா செட் ஆயிரும். ஸோ மேக்கப் பர்சனல் தான். ஸோ இதில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது, ஸோ உங்களுக்கு கம்மியாக எது எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ப்ராடக்ட் ஃபேஸில் போடவும் கூடாது மேக்கப். ஸோ அதுக்காக தான் ரொம்ப ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கம்மியாக யூஸ் பண்ணும். ஜஸ்ட் காலேஜ் மட்டும் போகிறோம் அப்படின்னா கம்மி ப்ராடக்ட், அதுவும் சொல்கிறேன் என்னென்ன வீடியோக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு என் ஃபேஸை வந்து டிஷ்யூவில் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், க்ளென்ஸ் பண்ணி பண்ணிட்டேன், பட்டு இதுக்கும் மேக்கப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு பாருங்கள் டார்க் நெக்லாம் இருந்துச்சு, ஸோ இப்போ லைட்டாக தான் இருக்குது. நான் என்ன அந்த ரெமெடி சொன்னேன் இல்லையா, அந்த ரெமெடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ அதையுமே போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர். ஸோ ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாம் ட்ரை ஸ்கின் வேறு தீந்து போச்சு. இது வந்து லாக்மியோட, தெரியுதா, லாக்மியோட பீச் மில்க் மாய்ஸ்சரைசர், ஆல் ஸ்கின் டைப்பும், செம்ம எனக்கு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர்னு இதுதான் சொல்லுவேன். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ செம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் போடுறோமோ நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கணும், இல்லைனா மேக்கப் வந்து ஃபேஸ்க்கு ஒரு மாதிரி தெரியும், இல்லைன்னா கழுத்தில் ஒரு மாதிரி தெரியும். ஸோ அது நல்லா இருக்காது சாரியெல்லாம் கட்டினோம்னா. ஸோ அதுக்காக தான். செகண்ட் வந்து லிப் பாம், நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், ப்ரௌன் பயோவே, தெரியலங்க எல்லாம் அலைஞ்சிருச்சு, பயோவேல ஸ்ட்ராபெரி லிப் பாம் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுற லிப் பாம் தான். ஸோ செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின்
மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கின் கேர் மஸ்ட். ஸோ அப்போ தான் மேக்கப் போட்டாலும் நம்ம ஃபேஸ் வந்து அதே டேமேஜ் ஆகாது, அதிகம் டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு. சார் லிப் பாம் போட்டுட்டேன், மாய்ஸ்சரைசர் போட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் மாய்ஸ்சரைசர் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் மெட்டலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு, அது முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரைமர் போடுறேன். இது என்ன ப்ரைமர், மேட்டோட ப்ரோ லெஸ். மேட்டோட ப்ரோ லெஸ் நார்மல் டு ஆயிலி ஸ்கின் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரைமர் ப்ரைமர் நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப என்னோட நேச்சுரல் பியூட்டியாகவே நான் தெரியணும், ஆனால் மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ப்ரைமர் போட தேவையில்லை. காலேஜ் டெய்லியுமே காலேஜ் போகிறவங்க வந்து ப்ரைமர் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். ஸோ போடணும் அப்படின்னு நான் வந்து கம்பல் பண்ணல. ப்ரைமர் வந்து எங்கெங்கே உங்களுக்கு டார்க் ஸ்பாட் இருக்கோ, எங்கெங்கே உங்களுக்கு கருப்பாக இருக்குது, எங்கெங்கே லைட்டாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் பாருங்கள் ஃபிங்கரில் தான் அப்ளை பண்ணுறேன். ப்ரஷ்ஷு சும்மா ஆப்ஷனல் தான், இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபிங்கர்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டேன். இதோ கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும், ஏன்னா நான் வந்து ஜெல் க்ரீம் ஜெல் பேஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ க்ரீமியாக இல்லை, அதனால் கொஞ்ச நேரம் நான் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விடுவேன். ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏடிஎஸ்ஸோடது, இது நார்மல் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். அப்புறம் எவ்வளோ இது பண்ணிட்டு காலி பண்ணிட்டேன்னு பாருங்கள். ஏடிஎஸ்ஸோடதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டோட நேம்லாம் அழிஞ்சு போச்சுங்க. இருங்க நான் பார்த்து சொல்கிறேன். ஃபேஸ் அண்ட் பாடி ஃபவுண்டேஷனுங்க. ஸோ ஃபேஸோட பாடி அண்ட் ஃபவுண்டேஷன் அதோட ஃபவுண்டேஷனும் நான் யூஸ் பண்ணுவேன். வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ரெண்டு ஃபவுண்டேஷனையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன் என் ஸ்கின்னுக்கு. இது வந்து ஏடிஎஸ்ஸோடது, இது நார்மல் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். இது வந்து ஆன்லைனில் வாங்கினது. இது வந்து என்ன ஸ்கின் டோனோ அதை பார்த்து நீங்கள் வந்து போடுங்க. தெரிஞ்சுட்டு வந்து இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு போடுங்க. கடையில் இப்போ நேராக ஷாப்பில் போயிட்டோம்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல லைட்டாக இது பண்ணி மர்ஜ் பண்ணிப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், தெரியுதா? எடுத்துகிட்டு இப்படி கை இருக்கு இல்லையா, உங்கள் கை இல்லைன்னா ஸ்கின்ல எதில் வேணாலும் நீங்கள் வந்து டேப் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்கின்ல பண்ணுறதே நல்லது தான், ஏன்னா நம்ம ஹேண்டில் கூட நல்ல கலர் சேஞ்ச் இருக்கும் நம்ம ஃபேஸை விட. ஸோ அதுக்காக உங்களுக்கு நல்லா தெரியுதா அப்படின்னு வந்து பார்த்துக்குங்க. அந்த மாதிரி கடையில் வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. இதே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா எப்படி என்னன்னு செக் பண்ணி வாங்க தெரியாது உங்களுக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் போகால போயிட்டு ஆன்லைனில் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷாப்பில் ஒரு தடவை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த நம்ம காலி ஆகிட்டா அதுமேல் அது மாதிரி வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நான் கையில் தான் எடுத்துக்குவேன், ஏன்னா அப்படியே நம்ம இதோட போட்டோம்னா நம்ம ஃபேஸ்லயும் ஓவர் ஃபவுண்டேஷன் ஆயிரும், அது இல்லாமல் ஃபவுண்டேஷனும் சீக்கிரம் காலியாயிரும். நம்ம வந்து இப்போ நான் வந்து கையில தான் அப்ளை பண்ண போறேன். எங்கெங்க அதிகம் வேணுமோ அங்கங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபவுண்டேஷன் வந்து அவ்வளோ அப்ளை பண்ண மாட்டேன், லைட்டாக தான் அப்ளை பண்ணுவேன். அந்த டார்க்காக எனக்கு பார்த்தீங்களா கண்ணு கீழே அங்கே மட்டும்தான் நிறையா அப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதோ பவுடர் அடிப்போலையா அந்த ஸ்பாஞ்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு ஸ்பாஞ்ச், நான் வந்து இந்த ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், கண்ணில் தான் நல்லா டேப் நல்லா டேப் பண்ணுங்கள். ஸோ நல்லா மோச் ஆகணும், இல்லைன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, ஃபவுண்டேஷன் வந்து அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும், திரி திரியாக அது என்ன சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும். ஸோ நல்லா நம்ம மூச்சு பண்ணால் தான் எல்லா இடத்துலையுமே போகணும். நீங்கள் வச்சு இப்படி பவுடர் பண்ணுவோம் இல்லையா, பவுடர்லாம் அடிப்போம், அது மாதிரி பண்ணக்கூடாது. ஃபவுண்டேஷன் வந்து எப்பயுமே வச்சு வச்சு தான் எடுக்கணும். ஸோ அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா போகும். ஸோ இந்த மாதிரி நல்லா மூச் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபவுண்டேஷன் எவ்வளோ மூச் ஆகுதோ அப்போ தான் ஃபேஸ்க்கு நல்லா, இப்போ ஃபோட்டோ எடுத்தால் கூட நல்லா மேக்கப் நிற்கும், நல்லா தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தெரியும், ஒரு பக்கம் மேக்கப் இல்லாத மாதிரியும் ஒரு பக்கம் மேக்கப் இருக்க மாதிரியும் தெரியும். ஸோ அதுக்காக ஸோ நான் இப்போ வந்து நல்லாத்தையும் மேர்ஜ் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நான் பண்ண மாதிரியே. ஸோ அவ்வளோதான், நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன், ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்
பவுடர் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அது பவுடர் இருந்தாலும் செட்டிங் பவுடர் வந்து ஐஷேடோ பேலட்டில் இருக்கு இல்லையா அதுலேயும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நார்மல் பவுடர் நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். வேறு செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோ வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஐ மேக்கப் ஃபுல்லாக முடிச்சிட்டனாவே நம்ம ஃபேஸில் எல்லாமே கம்ப்ளீட் மேக்கப்பே கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஸோ ஐ மேக்கப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஐ மேக்கப் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து என்ன பேலட்னு பார்த்தீங்கன்னா டிஒய்ஏ ஐ ஷேடோ மேக்கப் கிட். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னோடய ஐ ஷேடோ பேலட்டு. இதில் மோஸ்ட்லி எல்லா கலர் கலருமே இருக்கும். நான் இதில் இல்லாத கலர் வந்து நான் எதில் யூஸ் பண்ணுவேன்னா சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நார்மல் ஷாப் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா குட்டி ஷாப்பில் இருக்குல்ல இதில் வந்து சும்மா ஒரு நார்மல் கலர் தான் கொடுத்துருப்போம். ஸோ இதில் இல்லாத இதில் இருக்கும் இதில் அது மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம்ல நம்ம எந்த சாரீ கட்டுறோமோ அந்த சாரீக்கு மேட்சாக. ஸோ அதுக்காக இது வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே வந்து கண்ணாடி கொடுத்துருக்கான் அதை விட பேலட்டில் நிறையா இருக்கும். இதை வந்து ப்ளஷஸும் கொடுத்துருப்பான் மூணு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கெல்லாம் கொடுத்துருப்பான். இங்கே வந்து ரெண்டு காம்பாக்ட் பவுடர் கொடுத்துருப்பான். ஸோ எல்லாமே இருக்கும் இந்த கிட்டு வந்து யூஸ் பண்ண. ரொம்ப நம்ம ஹேண்ட்பேக்கில் இந்த ஒரு கிட்டு போட்டு போனாலே ஃபுல் மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து போகும். இது ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் போதும் மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நிறையா ப்ராடக்ட்டும் தேவையில்லை. ஸோ இது ஒண்டி வாங்கி வச்சிட்டோம். அப்புறம் வந்து நம்ம இதுக்கு நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். நம்ம கையிலையும் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஐ ப்ரஷ் எடுத்துட்டேன் ஐஷேடோ ப்ரஷ்ஷு. ஸோ இது வந்து நீங்கள் பியூட்டி பண்ணிக்கலாம். நான் ப்ரஷ் இன்றைக்கி வாஷ் பண்ணல. ஸோ நம்ம இப்படி கையில் இது பண்ணிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ண கலர் வந்து இது பண்ண இதாகாது ஒட்டாது. ஸோ இன்றைக்கி நான் எந்த கலர் யூஸ் பண்ணுறேன்னா என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பிங்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன சாரீ கட்டுறேன் நான் பிளான் பண்ணிக்கிறேன் பின் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நான் அதுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து ஐப்ரோ மேக்கப் போட்டுக்குவேன். ஐ மேக்கப் ஃபுல்லாக பிங்க்கில் நான் எந்த பிங்க் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிங்க்லேயே நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ டார்க் பிங்க் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி எனக்கு இதில் பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ப்ரௌன் சொல்லுவாங்களே நடுவில் இருக்கிற ப்ரௌன்லேயே அந்த மாதிரி சென்டர் ப்ரௌன் அது நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ப்ரௌனாகவும் இருக்காது நம்ம ஃபேஸ்லேயே நைஷோட போட்ட அந்த ஃபீலே இருக்காது. ஸோ அதனால் நான் அதிகம் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ காலி ஆக்கிட்டேன். ஸோ அவ்வளோ வேறு எதுவுமே நான் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நான் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணேன். இன்றைக்கி நான் பிங்க் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் நான் மோஸ்ட்லி எல்லா சாரியுமே வந்து ப்ரௌன் ரோஸ் இந்த மாதிரி அவ்வளோ அதுக்கு மேலே கலர்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ இதுலேயே தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த கண்ணும் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து அவங்ககிட்ட காமிக்கிறேன். ரெண்டு பக்கமே நான் ஐஷேடோ அப்ளை பண்ணிட்டேன். ஐஷேடோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கு. ஸோ தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு சாண்டல்லையே டார்க்காக இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக அப்படி சின்ன ப்ரஷில் எடுத்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணு கிட்ட மட்டும் ஒரு கோடு போட்டால் கொஞ்சம் டார்க்காக நம்ம கண்ணு லுக்காக தெரியும். அது இன்னும் வீடியோ ஃபோட்டோஸ்க்கெலாம் நல்லா எடுக்கும். ஓகே இப்போ பாருங்கள் கேமராவில் தெரியும். ஸோ தெரியும் நல்லா தெரியும். கேமரா குவாலிட்டி சரியில்லையோ ஃபோனை மாற்றணும். ஓகே செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. நான் அடுத்து ஐப்ரோ பண்ண போகிறேன். ஸோ ஐப்ரோ பென்சில் நான் ஏற்கனவே ஐப்ரோ எப்படி நம்ம வீட்லேயே வந்து த்ரெட்டில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஐப்ரோ போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோவில் வந்து இந்த கோம்பு இருக்கும். ஸோ கோம்பில் வந்து நான் என்ன பண்ணுவேன் இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் முன்னாடி வந்து ஏன்னா ஐப்ரோ வந்து நீட்டாக இருக்காது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இது பண்ணிக்குவேன். பண்ணிட்டால் ஐப்ரோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பண்ணிட்டு சீப்பிலையும் ஒரு வாட்டி சீவிக்குவேன். நீங்கள் அப்படி பண்ணணும் தேவையில்ல நார்மல் சீப் இருக்கு இல்லையா அதுலேயே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஐப்ரோ பென்சில் போட போகிறேன்.
ஐப்ரோ மட்டும் நீட்டாக போட்டுக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபுல் மேக்கப் நல்லா தெரியும். நான் ஓவர் ஐப்ரோவும் ரொம்ப போட மாட்டேன், ஏன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது இல்லையா. ஸோ நம்ம இந்தியன் சவுத் இந்தியன்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு யாரும் அதிகம் மேக்கப் போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி லைட் மேக்கப் போட்டாலே நல்லாயிருக்கும். ஸோ ஐப்ரோ பண்ணிட்டேன், ஐப்ரோ போட்டாச்சா. ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜல் போடுவேன். காஜல் நார்மல் காஜல் தாங்க. ஸோ இது 15 ரூபாய் 20 ரூபாய் அது மாதிரி தான் இருக்கும். இதே வாங்கிட்டாவே நல்லாயிருக்கும். ஸோ நான் காஜல் போடுறேன், போட்டுட்டு ஐலைனர் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. என் கண்ணுக்கு ஐலைனர் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் ஐலைனர் மட்டும் போட மாட்டேன், மஸ்காரா போடுவேன் பட் காஜல் போடுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஐலைனர் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், காஜல் வச்சோன்னே கண் அழகாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. ஸோ மஸ்காராவோடது வந்து பார்த்திங்கன்னா சுகரோடது. ஐலைனர் வந்து என்ன ப்ராண்ட்னே தெரிலப்பா, மறந்து போச்சு, இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். காஜல் சும்மா ஐடெக்ஸ் அது மாதிரி இருக்கிறது தான், அவ்வளோதான். ஸோ மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினேன், முடிஞ்சால் லிங்க் இருந்தால் ஷேர் பண்ணுறேன். மீஷோவில் தான் வாங்கினேன், ஸோ அதில் லிங்க் இருக்காது. இப்போ நான் செட்டிங் ஸ்ப்ரே போடணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதுலேயே இருக்குது பாருங்கள், ரெண்டு காம்பேக்ட் பவுடர் நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயே நான் யூஸ் பண்ணிக்குவேன், இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். எப்பயுமே எதாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணி தான் எதாக இருந்தாலும் பண்ணுவேன், அது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ அதனால் நான் ரெண்டு இது இருக்குது, ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் வந்து காம்பேக்ட் பவுடர் ரெண்டுமே பாருங்கள் ரெண்டுமே நான் இது இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நான் டார்க் கீழே தான் நான் அதிகம் அப்ளை பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அங்கே தான் டார்க் இருக்குமா. ஸோ அதனால் அங்கே அப்பர் லிப்புக்கிட்டேயும் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டேப் பண்ணி விடுங்க. ஸோ இதே ஓரளவுக்கு அப்படியே இதாயிடும். ஸோ நல்லா மிகச்சாயிரும். இன்னும் இன்னொரு டிப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேர்லாம் வந்து நம்ம முன்னாடி ஃபேஸில் விழுவோம் மேக்கப் பண்ணால். ஸோ அது மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் இருக்காலும் நம்ம வந்து இப்படி 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 அட்டாச் பண்ணாலும் அந்த ஹேரோட அந்த கோடு இருக்குல்லையா, அது வந்து அப்படியே இதுக்குனாயிரும், மேக்கப் வந்து நல்லா இருக்காது. ஸோ பார்க்கல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நெக்குக்குமே அப்படின்னு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எது எந்தெந்த ப்ராடக்ட் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் அப்படியே நெக்குக்கும் யூஸ் பண்ணணும், இல்லைனா நெக் ஒரு கலர்லேயும் ஃபேஸ் ஒரு கலர்லேயும் கண்டிப்பாக தெரியும், அது சாரீலாம் கட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸோ அப்படியே எடுத்து காமிக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக் போட போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து டாஸ்லரோடது. ஸோ லைட்டாக தான் லிப்ஸ்டிக் போடுவேன், எப்பயுமே ரொம்ப டார்க்காக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம மேக்கப் போட்டிருக்கோம் ஆனால் போடாத மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும், ரொம்ப மேக்கப் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ நான் எப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ண போகிறேன். ஹுண்டா பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர் வந்து யூஸ் பண்ண போகிறேன், மேட்டோடது. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், ஓகே வா. இதோடது வந்து ஃபிக்ஸர் மாதிரி தெரியாது எனக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ செம்மையாக இருக்கும், இதே யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ப்ராடக்ட்லேயே எனக்கு பிடிச்சது மேக்கப் ஃபிக்ஸர் மட்டும்தான், ஏன்னா செம்மையாக இருக்கும், அடிச்சோடனே ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். ஸோ அதுக்காகவே நான் யூஸ் பண்ணுவேன். இது உங்ககிட்ட பேசிட்டு போட்டனால ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது நானே போட்டதுனா 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ்லேயே போட்டுருப்பேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் குங்குமம் வச்சு போட்டு வைப்பேன், அவ்வளோதான். நான் வந்து சாரி கட்டினா எப்பவுமே நான் வந்து குங்குமம் வந்து போட்டு வைப்பேன் கண்டிப்பாக. ஸோ அப்போ தான் அழகாக இருக்கும். தப்பா
ஸ்டிக்கர் போட்டு தான் அப்போ நான் சாரி கட்டினேன். ஸோ சாரி கட்டிட்டு என்ன போட்டு தான் அப்போ பார்க்கவே நீட்டாக இருக்கும். நான் அவ்வளோ தான் மேக்கப் பண்ணிட்டேன். ஸோ இதான் என்னோடய மேக்கப் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நான் சாரி கட்டின ஃபோட்டோவை மேக்கப் பண்ண ஃபோட்டோ வந்து நான் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். அவ்வளோதான் நான் மேக்கப் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஸோ இதான் என்னோட மேக்கப் லுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானா டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.